தமிழக வேலை தமிழருக்கே என்கிற போராட்டத்தின் எதிரொலியாக சென்னை ஐசிஎஃப்இல் பழகுனர் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்யும் அறிவிப்பாணையில் தமிழக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான நேரலையும் விவரங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து நம்ம செய்தியாளர் மகேஸ்வரனிடம் இது தொடர்பான விவரங்களை கேட்கலாம். மகேஸ்வரன், திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த பொன்மலை இல்லைதான் பழகுனர் பணிக்கான சர்ச்சைன்றது வெடித்தது, பெரும் போராட்டத்தை கிளப்பிய விவகாரமாக அது பார்க்கப்பட்டது. அதன் எதிரொலியாக இப்போ ஐசிஎஃப்ல பழகுனர் பணிக்கு தமிழக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் யார் யார் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுங்கிற ஒரு எதிரொலி கிடைத்திருக்கிறது. இதன் பின்னணி விவரங்கள் எல்லாம் என்னென்ன? நிச்சயமா சிபி, இந்த அறிவிப்பானது ஐசிஎஃப்னுடைய இந்த அறிவிப்பானது மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணியிடங்களில் தமிழ்நாட்டிற்கான பணியிடங்களில் தகுதி இருந்தும் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு பிற மாநிலத்தர்கள் வலிந்து திணிக்கப்படுகிறார்கள், முறைகேடாக நியமனம் பெறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் 1765 தொழில் பழகுனர்கள் என்று சொல்லப்படுகிற அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கு 1600 பேர் பிற மாநிலத்தவர்களே தேர்வு செய்யப்பட்டார்கள். தகுதி இருந்தும் தமிழ்நாட்டினர் பெருமளவில் புறக்கணிக்கப்பட்டு. மகேஸ்வரன், தொடர்ந்து பேசலாம். தமிழக ஆர்மியம் கட்சி நிறுவனர் திரு வேல்முருகன் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் திரு வேல்முருகன். வணக்கம். இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? தமிழக வேலை தமிழருக்கே என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க, பெரும் போராட்டங்கள்லாம் நடந்தது. இப்போ அதன் எதிரொலியாக யார் யாரெல்லாம் தமிழக வேலைவாய்ப்புத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிறீர்களோ அவங்க தான் ஐசிஎஃப்ல நடக்கக்கூடிய இந்த பழகுனர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியுன்ற இந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பை நான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக, தமிழக மக்களின் சார்பாக, தமிழகத்தின் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களின் சார்பாக நான் நெஞ்சார வரவேற்கிறேன். இப்படி ஒரு அறிவிப்பினை வெளியிட்ட தென்னக ரயில்வேவுக்கும் அதனுடைய பொது மேலாளருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம், சென்னிமலையில் இப்படி ஒரு 1765 அப்ரண்டிஸ் ஆக்ட் பணிகளுக்கு 1600 பேருக்கு மேற்பட்டவர்களை, வெளிமாநிலத்தவர்களை, குறிப்பாக இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களை சேர்க்கப்பட்டதை எதிர்த்து அந்த அறிவிப்பு வெளியிட்ட 2-1 நாளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு 50,000 மேற்பட்ட மக்களை திரட்டி கோட்டையை நோக்கி மண்ணின் மைந்தர்களுக்கு மத்திய அரசு பதவிகளில் 90% வேலைவாய்ப்பும் மாநில அரசு பதவிகளில் 100% வேலைவாய்ப்பு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு மாபெரும் ஒரு பேரணியை நான் முன்வைத்து நடத்தினேன். அந்த பேரணிக்கு கிடைத்த வெற்றியாகவும், அதே நேரத்தில் பேரணி முடிந்த பிறகு ஒரு கால அவகாசம் கொடுத்து இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் தென்னக பொது மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிடுவேன் என்று நான் சென்று அந்த பொது மேலாளரிடத்தில் ஒரு கோரிக்கை மனுவினை கையளித்தேன். அதுபோன்று தமிழ்நாட்டிற்கான சிபிஐனுடைய ஜாயிண்ட் டைரக்டரிடத்திலும் இதற்கான ஒரு புகார் மனுவை நான் அளித்தேன். அவரும் உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆக பொது மேலாளரும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சிபிஐ அலுவலகமும் இதை விசாரித்ததில் இது வந்து தென்னக ரயில்வேனுடைய அந்த ஆக்ட் அப்ரண்டிஸ் ஆக்ட் இருக்கிறது, அந்த உள்ளூர் காரர்களுக்கு, அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு, அந்தந்த மாவட்ட அளவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்பில் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும், அப்படி பதிவு செய்யப்படாதவர்கள் யாரும் இந்த பணிக்கு தேர்வு செய்யக்கூடாது என்பதுதான் விதி. இதை பொது மேலாளரே ஏற்கனவே ஒரு அரசாணையில் குறிப்பிட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த நகலையும் நான் சிபிஐக்கும் பொது மேலாளர் கவனத்துக்கு கொண்டு சென்ற பிறகு இன்றைக்கு என்னுடைய அந்த போராட்டத்தின் ஊடாக தமிழ்நாட்டின் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள், இளையோர் அமைப்புகள், ரயில்வே தொழிற்சங்க தலைவர்கள், நேற்றைய முன்தினம் கூட உங்களுக்கு தெரியும் நம்முடைய தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டீர்கள், இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அந்த தொழிலாளர்களோடு நான் அங்கே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். ஆக எங்களுடைய ஜனநாயக ரீதியாக நாங்கள் இந்திய அரசு அமைப்பை மதித்து பொதுமேலாளர் இடத்தில் முறையிட்டதற்கும் சிபிஐ அலுவலகத்தில் முறையிட்டதற்குமான ஒரு நல்ல தீர்வை கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு தீர்வு கிடைப்பதற்காக நியூஸ் 18 உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகள் இது குறித்து பல நேர்காணல்களும் பல விவாதங்களிலும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்கப்பட்டன. அந்த செய்தியின் ஊடாக இன்றைக்கு மத்திய அரசுகள் திரு வேல்முருகன், இந்த இடத்துல ஒரு சின்ன தகவலை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு முழுமையான வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய அதே தருணத்தில் கடந்த 14 பழகுனர் இதே பழகுனர் பணியை முடித்த தமிழகத்திலிருந்து ஒரு 15,000 பேர் இன்னும் வேலையே கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது போன்ற கருப்பு பக்கங்கள் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு கவனத்தில் கொண்டிருக்கீங்க? இதுக்காக தான் நான் 2014 இதே மாதிரி இந்த பழகுனர் பயிற்சி இதர மாநிலங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் வேலையில் சேர்ந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இல்லை என்பதற்காகத்தான் என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக இந்த பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் தென்னகரையிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று 2014 என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தி அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படாத காரணத்தினால்தான் அங்கே ஹேம்நாத் குமார் என்ற ஒரு இளைஞர் அந்த ஐசிஎஃப் பொது மேலாளர் அலுவலகத்தின் வாசலிலேயே தன்னை தீக்கரை ஆக்கி கொண்டு இறந்து போனார். அந்த உடலை வச்சு ஸ்டாலின் மருத்துவமனையில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம்.
இன்றைக்கு அது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்குக்கும் இன்றைக்கு மத்திய ரயில்வே அமைச்சகத்துக்கும் தமிழக மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொன்றாக நாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரயில்வே துறையிலும் சரி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு தேர்வு பணிகளிலும் சரி, தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கிருக்கிற இந்திய கட்சிகளும் பிரதான பெரிய கட்சிகளும் இதில் அதிக கவனம் செலுத்தி மண்ணின் மான மக்களுக்கான மண்ணின் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்ய அவர்கள் தவறியிருக்கிறார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் கவனத்தை கொண்டு சென்ற பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே 90% திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கும் போராட்டம் என்று அறிவித்திருக்கிறார். இப்போது நாங்கள் ஆதரித்திருக்கிற அணி ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. கண்டிப்பாக நாடாளுமன்றத்தின் ஊடாகவே இதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை பெறுவதற்கான நடவடிக்கை நான் தொடர்ந்து இறங்கியிருக்கிறேன். இதற்காக தமிழ்நாட்டிற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே நான் எங்களுடைய இந்த கவனத்தை தொடர்ந்து தமிழர்கள் எந்தெந்த விதங்களில் புறக்கணிக்கப்படுகிறார்கள், எப்படி நாங்கள் அல்லல் படுகிறோம், இன்னைக்கு என்எல்சி, திருச்சி பெல்லு, சேலம் ஸ்டீல் பிளான்ட், இன்றைக்கு ஆர்பர், இன்றைக்கு விமான நிலையங்கள், இங்க இருக்கிற இந்திய ஆயில் கார்பரேஷன்கள், இங்க இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்கள், ஐயக்கற்பாவில் இருக்கிற வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அது போன்ற சிபிஐனுடைய நீங்க பட்டியலிட்ட இத்தனை துறைகள்லயும் இப்ப ரயில்வே தவிர்த்துட்டு நீங்கள் பட்டியலிட்ட ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து தொடங்கி பொதுத்துறை நிறுவனம் என்எல்சியில இருந்து அஞ்சலக அலுவலகங்களோட பணிகள் வரைக்குமான பணிகள்ல தேர்வுகள் நடத்தி நாங்கள் உள்ள மாணவர்கள் எடுக்கிறோம், அந்த தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய திறமையான மாணவர்களுக்கு இடம் கிடைக்குது, இங்கே முறைகேட்டுக்கோ இல்லை பாகுபாட்டுக்கோ எந்த வித சூழலும் கிடையாது, அப்படி எந்த பாகுபாடுமே நடக்கலைன்ற வாதமும் இதோட முன்வைக்கப்படுது. இல்லை, அது முன்வைக்கப்பட்டது. நான் சந்தித்து பொதுமக்களுக்கு முறையளித்த போது அப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. சிபிஐ இயக்குநர் அவர்களை சந்தித்து வாதம் முன்வைக்கப்பட்டது. நான் ஆதாரத்தோடு எப்படி தென் மாநிலத்தில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், பாட்னா, டெல்லி போன்ற மாநிலங்களில் தேர்வு மையங்களில் எப்படி அந்த விடைக்கான பதிலை அங்கு இருக்கக்கூடிய வரலாற்றுக்காரர்கள் அதற்கான தொகையை வஞ்சமாக பெற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு அளிக்கிறார்கள், அவருடைய அந்த ஆன்லைன் அந்த ஆன்லைனில் மாணவர்கள் அமர்ந்திருக்கின்ற போதே எப்படி ஒளிபெருக்கில் விடை அங்கு சொல்லப்படுகிறது, எப்படி அங்கு காப்பீடுக்கு அனுமதிக்கப்படுகிறது, தொடர்ந்து இந்த கேள்வித்தாள் தயாரிக்கிற நிறுவனமே எப்படி அதற்கான பயிற்சி நடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் நான் விரிவாக சிபிஐக்கு தந்திருக்கிறேன். நன்றி திரு வேல்முருகன், உங்களுடைய கருத்துக்கு முதல் பார்வைக்கும் நன்றி. அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனுடைய இணைப்பு இருக்கிறது. மகேஸ்வரன், நீங்கள் தொடரலாம். மகேஸ்வரன், இப்போ பொன்மலையில் நடந்த அந்த போராட்டம்ன்றது தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த ஐசிஎஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்போட பின்புலத்தில் நின்று பார்க்க முடியும். இந்த ஐசிஎஃப்போட விவரத்தோட முழுமையான தகவல்கள் என்னென்ன? ஐசிஎஃப்னுடைய இந்த அறிவிப்பிலே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்பு மாவட்ட வேலைவாய்ப்பாளர்களை பதிவு செய்வர்கள் மட்டும்தான் இந்த அப்ரண்டிஸ் தொழில் பழகினர் பணியிடத்திற்கு நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது புதிதாக வந்திருக்கிற விதிமுறை அல்ல, ரயில்வே வாரியம் ஏற்கனவே அறிவித்த விதிமுறை தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இது நடைமுறையில் இல்லாமல் இருந்தது. இந்த விதிமுறையை மட்டும் அவர்கள் மறைத்து பிற மாநிலத்தினர், குறிப்பாக வட மாநிலத்தினர் அதிகமாக முறைகேடாக நியமித்து வந்தார்கள். தமிழ்நாட்டினர் தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி, அதாவது இந்த கடந்த 3ஆம் தேதி பொன்மலை ரயில்வே பணிமனையிலே தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்ற போராட்டத்தை தமிழ் தேசிய பேர் இயக்கம் முன்னெடுத்தது. தமிழ்நாடு ரயில்வே தொழில் பழகினர் சங்கத்தினர் சேர்ந்தவர்கள் உள்ள பல்வேறு அமைப்பினர் பங்கேற்றார்கள். மிகப்பெரிய போராட்டமாக சென்றது. தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்கிற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களிலே இந்திய அளவிலே ட்ரெண்டிங்காக போனது, ஒரு தேசிய அளவிலும் ஒரு விவாதத்திற்கு முன்னெடுத்து சென்றது என்று சொல்லலாம். அந்த வகையிலே இப்பொழுது அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வேலைகளில் நாங்கள் கூடுதலாக சலுகை கேட்கலை, ஏற்கனவே இருக்கிற உரிமைகளை கொடுங்கள் என்றுதான் போராட்டம் என்று தான் சொல்லி சொன்னார்கள். இருக்கிற ஏதாவது தகுதி இருந்தும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், இது ஒரு இன ஒதுக்கல் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணியிடங்களிலே 90% பணியிடங்கள் தமிழ்நாட்டினருக்கும் பிற 10% பணியிடங்கள் பிற மாநிலத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கையாக இருந்தது. இத்தகைய சூழலில் தான் கடந்த 20ஆம் தேதியிட்ட அறிவிப்பானையிலே மொத்தம் 990 பணியிடங்கள் கார்பெண்டர், பெல்டர், பிட்டர், எலக்ட்ரீஷியன், பெயிண்டர், மெஷினிஸ் உள்ளிட்ட பணியிடங்கள் 990 பணியிடங்களுக்கு அறிவிப்பாணை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிப்பாளர் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கார்பெண்டர் பணியிடத்திற்கு 80 பேரும், எலக்ட்ரீஷியன் பணியிடத்திற்கு 200 பேரும், பிட்டர் பணியிடத்திற்கு 260 பேரும், வெல்டர் பணியிடத்திற்கு 290 பேரும், பெயிண்டர் பணியிடத்திற்கு 80 பேரும், மெஷினிஸ்டுக்கு 80 பேர் என 990 பேர். இதிலே ஏற்கனவே ஐடிஐ பயிற்சி பெற்றவர்கள் 510 பேருக்கு ஒதுக்கப்படுகிறது. புதிதாக 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 450 பணியிடங்கள் என்று ஒதுக்கப்படுகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இது பணி முழுமையான ரயில்வே பணி நியமனம் அல்ல, இது ஒரு தொழில் பழகனுக்கான பயிற்சி.
மூன்று ஆண்டுகள் இந்த பயிற்சியானது வழங்கப்படும். முதல் ஆண்டு 5,700 ரூபாய் ஊக்கத்தொகையாகும், இரண்டாம் ஆண்டு 6,500 ரூபாய் ஊக்கத்தொகையாகும், மூன்றாம் ஆண்டு 7,350 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இந்த மூன்றாண்டுகள் பயிற்சி பெற்றவர்களுக்கு பின்வரும் காலங்களில் ரயில்வே பணி நியமனங்கள் நடைபெறுகின்ற பொழுது 20% ஒதுக்கீடு இந்த ரயில்வே அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்களுக்கு ஒதுக்கப்படும். கண்டிப்பாக மகேஸ்வரன், ரயில்வே துறைகளில் பழகுனர் பணிக்கான தேர்வுகளில் முறைகேடு நடந்தது, ரயில்வேயின் மற்ற துறைகளிலையும் தேர்வுகளில் முறைகேடு நடந்தது. தமிழக வேலை தமிழருக்கே அப்படிங்கிற கோஷம் சமீபமாக தமிழ்நாட்டிலேருந்து எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. பெரிய அளவில் போராட்டங்களும் நடந்தன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் அது தொடர்பான சிறப்பு செய்திகளை வெளியிட்டு பிரத்யேக தகவல்களையும் ஒளிபரப்பியது. அதன் எதிரொலியாக இப்போ ICFலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற அந்த விவரம், அந்த அறிவிப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.